அஸ்தினாபுரம் பேருந்து நிலையம் கடந்த சில ஆண்டுகளாக பராமரிப்பின்றி காணப்படுகிறது. பேருந்து நிலையத்தின் உள்ளே சாலை அமைக்கப்படவில்லை எனவும், பேருந்தில் இருந்து இறங்கும் போது பயணிகள் தவறி விழுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. மேலும் பயணிகள் அமர்வதற்கு இருக்கை வசதிகள் இல்லை என கவலை தெரிவிக்கும் சமூக ஆர்வலர்கள் அஸ்தினாபுரம் பேருந்து நிலையத்தை தரம் உயர்த்தி அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் தரம் உயர்த்தப்படாமல் அப்படியே இருக்குது. பாருங்கள், ஒரு பக்கம் தண்ணி இருக்குது, கொசு கடிக்குது, அதால் இங்கேயே குப்பையை கொட்டுறாங்க, அசுத்தப்படுத்துகிறாங்க, இங்கே பாத்ரூம் போகிறாங்க, கழிப்பிட வசதி இல்லை, அதால் இங்கேயே பாத்ரூம் போய் இருக்கிற வேலையெல்லாம் இப்போ இங்கேயே பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு லைட்டு இல்லை, நிழற்கூடம் இல்லை, எந்த வசதியுமே இல்லாமல் 40-50 வருஷத்துக்கு மேலாங்க இங்கே பொதுமக்கள் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த தாம்பரம் மாநகராட்சி வந்ததால் இங்கே எதனா கொஞ்சம் மக்களுக்கு உபயோகமாக பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 50 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்ததோ அதே நிலையில் இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. பயணிகளுக்கு அடிப்படை தேவையான கழிப்பிடம், குடிநீர், நிழற்குடை எந்த வசதியும் இதுவரை செய்து தரப்படவில்லை.